போய் எல்லாரோடையும் சேர்ந்து அண்ணன் பொணத்து பக்கத்துல உக்காந்து அழறதுக்கு கூட வழி இல்லாம போயிடுச்சு உனக்கு. என் புள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படிப்பட்டனா என் பையன் சாகணும்னு சொன்ன உன்னை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? உன் வீட்டுல ஒரு சாவு விடறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த வீட்டுல இன்னொரு சாவு கூட விழப்போகுது. சேலஞ்ச் பண்ணிட்டு கொலை செஞ்சுகிட்டே இருந்தா போலீஸ் என்ன கையில வளையல மாட்டிட்டு இருக்கிறதா நினைச்சாளா? இன்னொருத்தர் கொல்றதுக்கு முதல்ல அவ வெளியில இருந்தா தானே. நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் சாவுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் போகலையா? சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஸ்னேகாவை பத்தி. ஏய் எந்திரி, எந்திரி. ஸ்னேகா விஷயத்தை பேசணும்னா உக்காந்துகிட்டு இல்ல,
நின்னுகிட்டு தான் பேசணும். இப்ப சொல்லுங்க அஜய் எங்க இருக்கானே தெரியும்னு சொன்னாளா? அஜய் காணாம போனானே அதுக்கு இவதான் காரணம்னு ஒத்துக்கிட்டாளா? இவதான் ஏதாவது செஞ்சிருப்பான்னு நிச்சயமா எனக்கு தெரிஞ்சதுனாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா நீங்க தான் இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. இப்பவாவது தெரியுதா இவ எப்படிப்பட்டவன்னு? சொல்லடி, என் பையனை என்ன செஞ்ச சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்ச நேரத்துக்கு உங்க கற்பனை கதையை மூட்டை கட்டிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க, ஸ்ரீகாந்த் எதுக்கு கொலை செய்ய சொன்னீங்க? என்ன சொல்றீங்க? நானாவது ஸ்ரீகாந்த கொலை செய்ய சொல்றதாவது? கொலை செஞ்சதா நீங்க தானே சொன்னீங்க. யார்கிட்ட சொன்ன? ஸ்னேகா கிட்ட. ஸ்னேகா என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட வேண்டியதானா? எது உண்மை எது பொய்ன்னு அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியாதா? அவ என்ன சொன்னாலும் அதை உடனே நம்பி நீங்க கிளம்பி வந்துடுவீங்களா? நீங்க என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டரா? இல்ல, இவளுக்கு பிஏவா? மேடம், வார்த்தையை அளந்து பேசுங்க, மரியாதை கொடுத்து பேச தெரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு உனக்கு மரியாதை தரணும்? போலீஸ் ஆபீசர் மாதிரி டியூட்டில வந்திருந்தா மரியாதை கொடுத்திருப்பேன். இவ ஏதோ சொன்னான்னு கேட்டுட்டு இவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு சுத்துற உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்படின்னா நான் போய் சொல்றேனா? எங்க அண்ணனை கொண்டது நீதானே, நீ என்கிட்ட வந்து சொல்லல. எங்க வீட்டுல ஒருத்தர் வெள்ள புடவை கட்டணுங்கிற ஆசை தீர்ந்தது, நீ என்கிட்ட நீ வந்து சொல்லல. என் வீட்டுல இன்னொருத்தர் கூட சாக போறாங்கன்னு நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணல. ஆமா, சேலஞ்ச் பண்ணின. என் பையனை நீ ஏதோ செஞ்சிருப்பேங்கிற வைத்திருச்சல நான் அப்படி சொன்னேன். பாத்திரத்துல நாலு வார்த்தை சொல்றதுதான், அதுக்காக நான் தான் கொலை பண்ணினாயிடுமா? அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேனா? உன் அண்ணன் சாவோட எல்லாமே முடிஞ்சு போயிடுன்னு நினைக்காத. என் பையன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. என் வேதனைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளே எல்லாத்தையும் செய்வாரு. நம்பாதீங்க அரியா சார், செய்யறது எல்லாத்தையும் இவளே செஞ்சுட்டு அந்த கடவுள் மேல பழிய போடுறா. நிஜமாவே அந்த கடவுள்ல ஒருத்தன் இருந்தா உன்ன மாதிரி பாவப்பட்டவங்களை அவன் தண்டிப்பானே தவிர எந்த ஒரு பாவமும் அறியாத என் அண்ணன் மாதிரி ஆளுங்களோட உயிரை எடுக்க மாட்டான். இவளை இப்படியே விட்டுட்டா என் வீட்டையே இவ சுடுகாட மாத்திடுவா. இவளை விடக்கூடாது, இவளை விடக்கூடாது. ரிலாக்ஸ், கூல் டவுன். இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நோ மோ ஆர்குமெண்ட்ஸ். ஸ்ரீகாந்த நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன், அதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஸ்ரீகாந்த நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன், அதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஏய்!
நீ என்ன அரஸ்ட் பண்றியா? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? ஆனா எந்த ஆதாரத்தை வச்சு என்ன அரஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிற? நான் தான் ஸ்ரீகாந்த கொலை செய்ய சொன்னேன்னு உன்கிட்ட சாட்சி ஏதாவது இருக்கா? அரஸ்ட் பண்றதுக்கு சாட்சியங்கள் தேவையில்லை, வெறும் சந்தேகத்தால கூட அரஸ்ட் பண்ணலாம். ஒரு தடவை இன்ட்ரோகேஷன் ஆரம்பிச்சிட்டா நீங்க கேக்குற சாட்சி ஆதாரம் எல்லாம் தானா வெளியில வந்துடும். அரஸ்ட் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல போன்ல யாருன்னு பாரு. ஹலோ சார். நல்லேன் சார், கான்ஸ்டேபிள் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் பண்ண லாரி டிரைவர் சரண்டர் ஆயிட்டான் சார். லாரி டிரைவர் சரண்டர் ஆயிட்டானா? ஆமா சார். முதல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து ஓடிட்டானா சார்? ஆனா நடந்தது ஆக்சிடென்ட் தானேன்னு ஒன்னும் ஆகாதுன்னு யாரோ தைரியம் சொன்னாங்களாம். தான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிட்டான் சார். சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஆ ஓகே சார். வாங்க ஸ்னேகா. ஹரியசா, இவ்வளவு எதுவும் செய்யாம நீங்க எப்படி போறீங்க ஹரியசா? இவ்வளவு இப்படி விட்டு வச்சா எங்க குடும்பம் மொத்தத்தையும் இவன் நாசம் பண்ணிடுவா. இவளை விட கூடாது. இது பாரு, உனக்கு ஏன் மேல கோவம் இருந்தா என்ன எது வேணாலும் செய், அதை விட்டுட்டு என் குடும்பத்தோட என் குடும்பத்துல இருக்கிறவங்க உயிர் எதுக்கு எடுக்கிற? வேண்டாம் ஆரியா சார், இவளை விடாதீங்க ப்ளீஸ் ஆரியா சார். I'm sorry to say this, Sneha. இப்போதைக்கு நம்ம இவங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆக்சிடென்ட் பண்ணதா ஒரு டிரைவர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டானா? இப்ப என்ன சொல்றேன் இன்ஸ்பெக்டர், இவளோட அண்ணன் சாவுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு நம்புறியா? நீ நம்புவேன். எதுக்குன்னா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இவளோட பேச்ச கேட்டுக்கிட்டு வேணும்னு எனக்கு நிம்மதி இல்லாம செய்யணும்னு வந்திருக்க. உங்க விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என் பையனை ஏதோ செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என் பையனை கண்டுபிடிக்கிறதா சொல்லி இந்த கேஸ நீயே எடுத்து நடத்துற இல்ல? உன் மேல சந்தேகம் வராம இருக்கணும்னு தான் நீ இதெல்லாம் செய்யற இல்ல? டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏதோ உங்க நேரம் நல்லா இருந்ததுனால எவனோ டிரைவர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனதுனால உங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போறேன். கொஞ்சம் வாய பொத்திக்குங்க, இல்லனா உங்களுக்கு முடிவு நான் கட்ட வேண்டியதா இருக்கும். உங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போறேன். கொஞ்சம் வாய பொத்திக்குங்க, இல்லனா உங்களுக்கு முடிவு நான் கட்ட வேண்டியதா இருக்கும்.
சாப்பிடுமா வாமா அக்கா நீயாவது வாக்கா எனக்கு பசியே இல்லம்மா நீ போ பாட்டியும் தாத்தாவும் கூட காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலம்மா அவங்க ரூம்ல போய் படுத்துக்கிட்டாங்க நீயாவது வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லம்மா என்னன்னு தைரியம் சொல்ல சொல்றடி பையன் போனா பரவாயில்ல தைரியமா இருங்கன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல சொல்றியா ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வாழ்க்கை முழுக்க நம்மள அழ வச்சு பாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான் அந்த கடவுள் எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டே வாழ வேண்டியதுதான் நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் தேவையில்லாம ஏமா அந்த கடவுளை நீ திட்டுற இன்னைக்கு நம்ம தலையெழுத்து இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த கடவுள் இல்லம்மா உன் தங்கச்சி ஸ்னேகாதான் அம்மா எந்த நேரத்துல அவன் புருஷனை விட்டுட்டு வந்தாலும் அந்த நேரத்துல இருந்து நம்மள கெட்ட நேரம் துரத்திக்கிட்டே இருக்கு அவனோட கெட்ட நேரம் நம்ம வீட்டுக்கே சாபம் ஆயிடுச்சு மா சாபம் ஆயிடுச்சு மாமா ரொம்ப பாவம்மா சித்தப்பா கொடுத்த காரை ஓட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாரு சித்தப்பா மேல இருக்கிற கோபத்தால அந்த காரை ஓட்டுறது பிடிக்காம வேற வேலைய பார்த்தாங்க அந்த வேலைக்கு போனதாலதாம்மா மாமாக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு நடக்க கூடாதது நடந்ததுக்கு அப்புறம் இப்ப மத்தவங்களை நொந்து என்னம்மா பிரயோஜனம் நம்ம நேரம் சரியில்லாம இதெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுமா எதுவும் செய்ய முடியாது அப்படி நினைச்சு நான் என்ன தேத்திக்க முடியாதுமா மாமா எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருந்தும் கூட மன்னிச்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு இப்ப அந்த வாழ்க்கை எனக்கு இல்லாம போயிடுச்சுமா ஆரம்பத்துல மாமாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னா மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷம் கூட எனக்கு நிலைக்கலையம்மா உன் தங்கச்சியாலதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு இந்த ஜென்மத்துல உன் தங்கச்சியை நான் மன்னிக்கவே மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் பசங்களா விளையாடுனது போதும் படிக்கணும் வாங்க போலாம் வாங்கம்மா சரி ஆண்டி இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடட்டுமா சாயங்காலம் எப்படியும் படிக்க தானே போறாங்க எனக்கு வேலை இருக்குமா செடிங்களுக்கு தண்ணி ஊத்தணும் நான் பாத்துக்கிறேமா நீங்க போங்க ஜாக்கிரதமா பத்திரமா விளையாடுங்க என்ன ஆண்டி போயிட்டாங்க நம்ம விளையாடலாம் Yeah.
மனதில் கோத்தெடும் ஆசை கோச்சரம் சுந்தர காண்டமே, மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர காண்டமே.